உங்களை இந்த ஊர் உலகத்தையும் பார்த்தா நான் எந்த நேரமும் ஆட வேண்டி வரும் போல இருக்கு. அதுக்காகத்தான் ரெடியா இருக்கு. கணக்க பைத்தியங்கள் பல விதம், அதுல இது ஒரு விதம் போல் இருக்கு. ஏன் இந்த நேரத்துல இந்த அலைங்க கூட்டு வந்த? அது அவரே சொல்லுவாருங்க. நீ சொல்ல மாட்டியா? நான் சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்களே? நானே சொல்றேன், சொல்லு. பூசாரியோட மக கல்யாணத்துக்கு நீங்க ரெண்டு பேரும் பணம் கொடுக்கணும். ஐயா, உன் மகனுக்கு கல்யாணம் பண்ணணும்ன்றதுக்காக வாட்ட சாட்டமா ஒரு ஆளை பிடிச்சி சிவமேஷம் போட்டு சிவாரசுக்கா கூட்டுன்னு வந்திருக்க. நீ பிராணத்துல கூட சிவலிங்கம் சாட்சி சொன்னதாலாம் கதை இருக்கு. ஆனா காட்சி கேட்டதா சரித்திரமே இல்லையே. கேட்கவே ரொம்ப அல்பமா இருந்தது. அல்பாரி அல்பம். ஓ சாரி, இனிமேல் இந்த மாதிரி குறுக்கு விஷயத்துல சம்பாதிக்கணும்னு ஆசைப்படாத. இந்த 100 ரூபாய் எடுத்து அல்பம். என்னது 100 ரூபாய்? பூசாரி, நீ என்ன வரதனா 10,000 கொடுக்கறதுக்கு? காஞ்சி வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடந்தது, அப்ப நான் 10,000 ரூபாய் கொடுத்தேன். அதை ஞாபகப்படுத்துறாரு அண்ணே. அது போன வருஷம் இல்ல தம்பி, இன்னைக்கு முக்காடு போட்டுக்கிட்டு வந்து வாங்கிட்டு போனானே 10,000 உள்ளூர் வரத. அவன் நீங்க போக வேண்டிய டெல்லிக்கு பதிலா அவன் அனுப்பிச்சு வச்சுக்கலே அந்த வரத. சத்தரம் பின்ன பிச்சைக்காரங்க சத சத. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? ஓட்டு கேட்டியா? ஆமா, நான் ஓட்டு கேட்டேன், நீங்க ஓட்டு கேட்டீங்க. பாதிகளா ஜனங்களை ரெண்டா பிரிச்சு ஓட்ட வாங்கிக்கிட்டு இப்ப நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்த்துட்டீங்களா? இப்ப பத்தி என்ன பண்றது? இந்த புத்தி அப்பவே வேணும். ஐயா, தேர்தல்ல நிக்கிறவங்க ஒரு குறிப்பிட்ட தொகை தான் செலவு செய்யணும்னு சட்டம் இருக்கு. நீ அவ்வளவுதான் செலவு பண்ணியா? உன்னை தோக்கடிச்சு ஜெயிச்ச மாரப்பன் அவ்வளவுதான் செலவு பண்ணாரா? ஜெயிக்கணுங்கிற ஒரே வெறியில லட்ச லட்சமா செலவு பண்ணிட்டு சில 1000 தான் செலவு பண்ணேன்னு சட்டசபைக்கு போகும்போதே போய் கணக்கு எழுதி வச்சுட்டு போறவனுங்க, பதவி ஏத்த உடனே என்னன்னையா செய்வீங்க நீங்க? ஏயா, நீங்க தேர்தல்ல செலவு பண்ண தொகையை சொல்லட்டுமா? கனக சபை உனத்தான் 79,080.80 மறப்பா, 99,090.90. என்னையா இது அக்கறம்? என்னன்னு கொஞ்சம் கிட்டுக்கு நீ நினைவுபடுது. என்ன இந்த வயசு எல்லாம் நமக்குள்ளவே இருக்கட்டும், வெளியே எங்க சொல்லிடாதீங்க.
நாங்க தெரிஞ்சோ தெரியாம ஏதாவது தவறு செஞ்சிட்டா மன்னிச்சிடுங்க. ஒரு ரெண்டே நிமிஷத்துல வந்துடுறேன். உங்க கையால பூசாரி விட்டு கல்யாணம் குடுத்துருங்க. நமக்குள்ள நடந்த விஷயத்த நமக்குள்ளவே வச்சுப்போம். அடிக்கடி ஃப்ரெண்ட்ஷிப் முறையில நீங்க வந்து வந்து போலாம். இப்ப நான் ஊருக்கு போறதா இல்ல, அடிக்கடி வந்து வந்துதான் போவேன். மறப்பா நீ இத மாதிரி கட்டு போட்டு வை, உன் வீட்டுக்கு வருவேன். உசாரி வந்த வேலை முடிஞ்சு போச்சு, வா போலாம் வரேன். பத்தாயிரத்துக்கு வாங்கி புதுசா நடக்கிறாரு. ஒருவேளை மந்திரமா தெரிஞ்சவனா இருப்பானா? நீ ஜெயிச்சிய தவிர அறிவே கிடையாது உனக்கு. நம்ம தேர்தலில் செலவு பண்ண பண்ணத்தெல்லாம் புள்ளி விவரத்தோடு அந்த சொல்றாரு. அவர் யாருன்னு நினைக்கிற நீ? யாரு? சென்ட்ரல் சிபிஐ. வந்திருக்காரு, போயிருக்க மாட்டான். எப்படி நான் பிடிச்சாரு, அதுக்கப்புறம் நான் பிடிக்கிறேன்.